வணக்கம். கதையோட பேர் குரங்கும் குல்லா வியாபாரியும். ஒரு ஊரில் ஒரு குல்லா வியாபாரி இருந்தார். அவர் தினமும் குல்லா விற்கிறதுக்காக ஊர் ஊராக போவார். ஒரு நாள் அவர் என்ன பண்ணார், அவரோட பயணத்தில் களைப்பாற்றுவதற்காக ஒரு மரத்தடி கீழே அவர் படுத்து தூங்குறாரு. அப்போ வந்துட்டு அவரோட தலையில் ஒரு குல்லா போட்டுட்டு அவர் தூங்குறாரு. அவர் வந்துட்டு மரத்து மேலே குரங்கு இருந்ததை கவனிக்கலை. அவர் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அவர் குல்லா வித்துட்டு இருந்தார் இல்லையா, அவரோட பையில் இருந்த எல்லா குல்லாக்களும் குரங்கு எல்லாம் அதனோட தலை மேலே போட்டுட்ருக்கு. அவர் அதை பார்த்துட்டு எப்படி இந்த குரங்கு கிட்ட இருந்து குல்லாவை வாங்கிறது அப்படின்னு சொல்லி யோசித்தார். அப்போ யோசிக்கும்போது அவர் தலையை சொரிஞ்சிட்டு எப்படி வாங்கிறது அப்படின்னு யோசித்தார் இல்லையா, அதே போல் குரங்கெல்லாம் என்ன பண்ணது, அதனோட தலையில் இருந்த குல்லாக்களையும் கழட்டிட்டு அதுவும் சொரிய ஆரம்பிச்சது. இதை பார்த்த வியாபாரி குல்லாவை தூக்கி எரிஞ்சார். அவர் எரிஞ்ச உடனே எல்லா குரங்கும் அதே மாதிரி குல்லாக்களை தூக்கி எரிஞ்சது. அந்த குல்லாக்களெல்லாம் எடுத்துட்டு அவரோட பையில் வச்சுட்டு அவரோட பயணத்தை தொடர்ந்தார். நன்றி.